நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி உதகை படகு இல்லத்தில் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மிதி படகுகள், துடுப்பு படகுகள் சவாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு மோட்டார் படகுகள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் பாதுகாப்பு பணியாளர்களை அறையில் அடைத்துவிட்டு 3 சிறுவர்கள் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டில் சமூக பாதுகாப்புத்துறை அரசினர் சிறப்பு இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த இல்லத்தில் 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் சஞ்சய், அரிமதன், ராஜேஷ் ஆகியோர் அங்கு பணிபுரியும் பணியாளர்களை அறையில் வைத்து பூட்டிவிட்டு தப்பியுள்ளனர். அவர்கள் 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் செல்வத்தூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் மீன்களை பிடித்துச் சென்றனர். புகையிலைப்பட்டியில் உள்ள பெரியகுளம் கடந்த பல ஆண்டுகளாக வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது பெய்த மழை காரணமாக குளத்தில் நீர் நிரம்பியது. இதனால் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து மீன்பிடி திருவிழாவை நடத்தினர். இதில் 100க்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் குளத்தில் இறங்கி போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை உற்சாகத்துடன் பிடித்துச் சென்றனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நடக்கும் முறைகேடுகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற அந்த சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் பேரணி நடத்தப்பட்டது. இதில் தமிழகம் முழுவதும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும், தேர்தல் வாக்குறுதியின்படி நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 22 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாலாற்றின் குறுக்கே 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை, பயிர்க்கடன் தள்ளுபடி, நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 ரத்து செய்தல் ஆகிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காந்தி நகரில் உள்ள அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை பராமரிக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறையான பராமரிப்பும் போதிய பாதுகாப்பும் இல்லாததால் பூங்காவை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இதனால் பூங்காவில் முட்புதர்கள் வளர்ந்து உள்ளது. சேதமடைந்து கிடக்கும் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை உடனடியாக சீரமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.